श्रीमान् वेङ्कटनाथार्य कविता श्रीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सम्यकर्तां सदा हृदि यस्य वाग्प्रतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राण बद्धदीक्षं दयानिधिं देहकृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதய நாம இப்ப எட்டாவது அங்கம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது சாதாரணமா எட்டாவது அங்கம் பெரும் யுத்தம் தானே, இதுல என்ன பெருசா சொல்லிட போறேன் என்றெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இதுலயும் ஒவ்வொரு விஷயமும் அந்த தெளிவு ஏற்படுத்துறது, இது இந்த பொறுமை, இந்த காமக்ரோசாதிகளுடைய அதனால வரக்கூடிய சிரமங்கள், பொறுமையினால வரக்கூடிய லாபம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சுவாமி தேசிகன் அற்புதமாக அளிச்சுகிறார். ஓரன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்கள், வானேரம் கோமளவும் வாழ்வு என்று சுவாமி தேசிகனுடைய தனியனில் வருது. அந்த தனியனில் வரச்சே சுவாமியினுடைய சீர்திருத்திகள் ஒன்று ஒன்றே போறோன்ற கட்டமாக தெரியப்பட்ட இங்க தத்துவம் இத்தம் ஓரன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரம் கோமளவும் வாழ்வுன்னு சொல்ற, இங்க இருக்கையும் வாழ்ச்சி கொடுத்து வானேரப்போமளவும் வாழ்ச்சின்னு சொன்னச்சே, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட அங்கேயும் அதாவது ஸ்ரீவைகுண்ட பர்யந்தமான எல்லா விதமான வாழ்ச்சியையும் கொடுக்கறதுன்றது சுவாமி தேசிகனுடைய ஒவ்வொரு சீர்திருப்தி. ஒரு சீர்திருப்தி இருந்தாலே போற, ஒன்று இருந்தாலே போறோம். அதுல ரகசிய திரைசாரம், சங்கல்ப சூரியோதயம் இது ரெண்டும் ஒரு அற்புதமான படைப்புகள். அததான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது நடுவில் இன்ட்ரோடக்ஷன்லயே எல்லாம் சுத்தியாயிருக்கு. இருந்தாலும் கூட மறுபடியும் அங்கங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருந்திருக்கிறதுனால நான் நமக்கு சந்தேக சொல்றேன். இதெல்லாம் பார்த்தோம்னாக்க சாரத்துல எல்லா சாஸ்திரங்களும் சுவாமியுடைய கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையுமே அங்கங்க சங்கேபமாக சொல்லிட்டு அதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே சுருக்கமா சொல்லிருக்க. சங்கல்ப சூரியோதயன்றது இருக்க, இது திருஷ்ய காமம். எப்பவுமே திருஷ்ய காவியத்துக்கு ஒரு அதாவது ரீச் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கும். அந்த ரீதியில பார்த்தோம்னாக்க மீதி எல்லாவற்றையும் காட்டிலும் சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி சொல்லுகிற அந்த பிரசன்டேஷன் இருக்க சொல்லுகிற ஒவ்வொரு விஷயமுமே வே மனசுல ஆணித்தரமாக படிகிற மாதிரி இருந்தது. இது பாத்திரங்கள் என்று சொல்லிட்டு இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வந்து என்னைய நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்போ இப்படி பொருட்பட்ட ஒரு பாத்திரங்களை கொண்டு ஒரு திருஷ்டிக்காரம் ஒரு நாடகம்னு ஒண்ணு பண்ணாக்க அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா, அல்லது கேட்கறதுக்கு இது எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த ரீதியில பார்த்தோம்னாக்க இந்த பாத்திரங்களாக இருந்தாலும் கூட எந்த சமயத்திலையும் தொய்வே இல்லாதபடி இருக்கிறதுன்றது இருக்க, இதுதான் சுவாமியினுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு கவிதா சக்தி. அவர் கவிதார்க்கிக சிம்மமாக திகழ்ந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு மகாகாவிய நாடகத்தை
எழுதும்படியான ஒரு சன்னிவேசம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ மகாமோகனுடைய மந்திரிமார்கள் அனைவரும் போயாச்சு. இனிமே யாரும் இல்லை. கர்வன் உள்பட எல்லாரும் ஒரே கணத்துல போயாச்சு. நிரவசேஷித மந்திரினக மந்திரிகணக கணாது அகக மோகமகிபதி ஆகவே தபதி ராகவசத்ரு ரிவோத்சிதா என்று சொன்னார். இப்படி மோகமகூபதி ஆகவே இப்ப சமுத்திர ஆகவன்னா சண்டை. இந்த சண்டையில ராகவசத்ரு ரிவோத்சிதான்னு சொல்லி சொன்னார். அதுலதான் ராகவசத்ருகுன்றதுக்கு அர்த்தம் நம்ம பார்த்தோம். ராகவன் அதாவது ராகவசத்ருனாக்கா ராமனுடைய சத்ரு ராவணன்னு நாம எல்லாரும் நினைச்சுப்போம். அப்படி சொல்றத காட்டிலும் பெருமாளுக்கு உரைச்சே அகம்போ பாந்தவோ ஜாதகான்னு எல்லாரையும் பந்துவாக நினைச்சுட்டு இருக்கிறவர் தான் பெருமாள். அவரை பொறுத்த வரைக்கும் யாருமே சத்ருக்களே இல்லாத வரவ ராகவகா சத்ருகு எத்தசகா ராவணஹான்னு சொல்லி எத்தசகான்னு சொல்லி ராகவ சத்ருகுன்னு சொல்லி சொல்லணும்னு சுவாமி உத்தம சுவாமி ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுதான் போன வாரத்துல இதுக்கு முன்ன சங்கல்ப சொல்வதை சொல்லிட்டு அந்த விஷயத்த நாம அனுபவிச்சோம். ராகவன சத்ருவா நினைக்கிறான். எதிவா ராவண சுயம்னு சொன்னவ விபீஷணன் என்ன ராவணனே வந்தா கூட அனுகிரகம் பண்றதுக்கு தான் சித்தமாக இருந்துருக்கிறவர் அவர். ஆகையால இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல நாம் அந்த யுத்தத்துல நடக்கக்கூடிய விஷயத்தை அடுத்ததாக பார்ப்போம். அத்த அயம் அயம் அஹிதபல நிர்மூலன சமுன்மீலித சமர சம்ரம்பகாம் ஸ்வயம் இஹ சமாயாதி சுரகண சம்ஸ்தூயமான வைபவா சுமதி வல்லபா. எங்கேயும் பாருங்க வேடிக்கை. சுமதி வல்லபகான்னு சுமதியினுடைய கணவனாக இருந்தன் இருக்கிற விவேகன் வருகிறார்னு சொல்லிட்டார். விவேகன் வரேன்னு சொன்னாலே போறோம். சுமதி வல்லபகான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஷ்ணுதே. வேதம் சொல்றது மகாலட்சுமி ஸ்ரத்தா மகாலட்சுமின்னு பேரு. மகாலட்சுமிக்கு ஸ்ரத்தான்னு பேரு. ஸ்ரத்தையா தேவஹா தேவத்வம் அஷ்ணுதே. பிராட்டியினுடைய ஒரு சம்பர்க்கம் ஒரு விட்டு பிரியாத ஒரு சேர்த்தி. அதனாலதான் பெருமாளுக்கு அந்த தேவத்வமே ஏற்பட்டது என்று சொல்ற. அந்த மாதிரி சுமதி வல்லபன் ஸ்ரீயப்பதியாக பெருமாளை சொல்லச்சு. ஸ்ரீயப்பத்தின்னு சொல்றது இருக்க அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆகையால சுமதி வல்லபன் பெருமாள் பிராட்டி சுமதிய சொல்லி சொல்றது இருந்திருக்க ஜெயம் நிச்சயம் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை. அஹித பல நிர்மூலன சமன்மூலித சமர சம்பரம். அஹிதன்றது எதிரிகள்னு அர்த்தம். என்ன ஹிதத்தை விரும்புபவர்கள் தான் நண்பர்களாக இருக்க முடியும். இது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு லட்சணம் சொல்ற. இப்ப பந்துக்கள் சொல்றோம், சகா சொல்றோம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றது. பந்துக்களாக இருந்திருக்கிறவா பிறவியிலேயே ஹிதத்தை விரும்புபவர்களாக இருப்பவர்கள். சகான்றவர் எல்லா சமயத்திலையும் ஹிதத்தையே விரும்புபவர்கள். அரி சத்ரு என்று சொல்ற அரின்னு சொல்லச்சே ஒரு காரணத்தை முன்னிட்டு நம்மளிடத்துல துவேஷத்தை பாராட்டுபவர்கள். சத்ரு என்று சொன்ன நிஷ்காரணமாக துவேஷத்தை பாராட்டுபவர்கள். இப்படி எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டெபினிஷன் இருந்துட்டு இருக்கு. இங்க
அஹித பல நிர்மூலனம்ன்றது ஒரு காரணம் இல்லாமலேயே நமக்கு ஒரு எதிரியாக இருக்கிறவர்கள் இருக்கல. என்ன காரணம்னா காரணமே ஒன்றும் சொல்ல முடியாதுதான் இருக்கும். அப்படி இருக்கிறவர்கள்லாம் தான் அஹிதா. அஹித பல நிர்மூலன சமுன்மீலித சமர சம்ரம்பா, அவர்களுடைய நிர்மூலனம் நாசம், சமூல நாசம், வேரோடு அப்படிப்பட்ட அஹிதர்கள் இல்லாமல் போக்கடிப்பது இருக்க அந்த நாசம்தான் நிர்மூலனம். சமுன்மீலித சமுன்மீலித சமர சம்ரம்பா என்று இவருக்கு விவேக மகாராஜாவுக்கு யுத்தத்துல ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கு. ஆகையில இப்பதான் இது ஆவிர்பூதம், அதாவது மகாமோகனை அழிக்கணும்ன்ற எண்ணம் எப்பவும் இருந்துருக்கு. அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு இப்பொழுது வந்திருக்கு. சமர சம்ரம்பா ஸ்வயமிக சமாயாதி சுரகண சம்ஸ்தூயமான வைபவா சுமதி வல்லபா. சுரகண சம்ஸ்தூயமான வைபவா, இங்க சுரகணம்னு சொல்லச்சு தேவதைகளை சொல்லி சொல்றது. எல்லாராலையும் கொண்டாடப்படுபவனாக இருந்திருக்கிறவர் இவன் வந்து அந்த தேவதைகள்லாம் உண்மையில நல்ல குணங்களை படைத்தவர்கள், அவர்களாலே ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவராக இருந்திருக்க அப்படிப்பட்ட வைபவத்தை உடையவர் சுமதி பல்லவா சமாயாதி. சுமதி வல்லபனாக சொல்லக்கூடிய விவேகனே இதோ பண்ணிருக்க என்று சொல்ற. இப்போ அயம் ஹி, இப்படி யாரு விவேகன், எப்படிப்பட்டவராக இருக்காருன்னு மரியாதா தீதவா தத்விரத மிருகபதி வக்ரதர்க்காஹார்த்ரிவஜ்ரஹாம் பிரத்யக் வைமுக்கியதூல பிரளய தினமருது பிராந்தி விருத்தவாக்னிஹி காமக்ரோதாஹிதாக்ஷ்யஹாம் கலிகலுஷகதாகாலராத்ரி பிரபாதம் மோஹாவஸ்யாய பானுஹு விஹரதி சமிதௌ வியக்தவேகோ விவேகஹ. ஒரு யானை, இவர் எப்படி எப்படி எல்லாம் விவேகன சொல்றாருன்னு பார்க்கணும். விவேகன் ஒரு சிம்மமாக இருந்திருக்க, விவேகன் வஜ்ராயுதம் போல இருந்திருக்க, விவேகன் ஒரு பெரிய பெரும் காற்றாக திகழ்கின்ற, ஒரு காட்டு தீயாகவும் இருந்திருக்க, இவர் கருடனாகவும் இருந்திருக்க, இவருக்கு சூரியோதயமாகவும் இருந்திருக்க, இப்படி விவேகன் ஒரு விசேஷமான ஒரு நிலையை அடைந்திருக்க என்பதை தெரியப்படுத்துற. இது ஆச்சரியமான ஒரு கவிதா சாத்துரியம். இது மரியாதா தீதவாத ஜ்விரத மிருகபதி, மரியாதா தீதவாதம், மரியாதை என்று சொன்ன சாஸ்திர மரியாதை, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கப்படுகிற வைகளை கடைபிடிப்பது என்பதுதான் சாஸ்திர மரியாதை. மரியாதைன்றது எல்லை, அந்த எல்லைக்கோட்டை தாண்டுவது என்பது மகாமோகனுடைய வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அது இயல்பு. ருத்போகன்யா குருன்னு சொல்லி சொல்ற, கோபம் வந்துட்டுனாக்க ஆச்சாரியனாக இருந்தாலும் கூட அவனையும் கொலை பண்ணிடுவான் என்று சொல்ற. அப்ப சாஸ்திர மரியாதை என்ன சொல்றது, தேவவத்தியாத் உபாசியான்னு எம்பெருமான போலையே ஆச்சாரியனும் உபாசிக்க தகுந்தவன் என்று சொல்ற. கொஞ்சம் கோபம் என்ன பண்ணும், தகப்பண்ணு கூட பார்க்காத
சிவபெருமான் பிரம்மாவனுடைய தலையை கெல்லுங்க. இது என்னாச்சு? மரியாதைய அதீதவாதம். இந்த கோபத்தினாலர் வரக்கூடியது என்னன்னா, இந்த சாஸ்திர மரியாதைய கடந்து செய்யக்கூடிய செயல்னு சொல்றோம். அதே மாதிரிதான் காமாதுராணாம் நபயம் நலஜான்னு சொல்லி சொல்றோம். காமம் வந்துட்டுனாக்கா, ஆசை வந்துட்டுனாக்கா, வெட்கமோ பயமோ இல்லாமல் அவர்கள் சாஸ்திர மரியாதையை கடந்து நடப்பார்கள். இப்படி ஒவ்வொன்றும் எடுத்துக்கணும். காமம் குரோதம்னு சொல்லி சொன்னோம். அப்போ டம்பன் தர்ப்பம் இதெல்லாம் வரிசையும் டம்பனுடைய செயல் இப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். டம்பத்துக்காக ஒருத்தன் காரியம் பண்றான்னாக்கா சாஸ்திர மரியாதையே பார்க்க மாட்டோம். இது நாம லோகத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம். பாகவதான் இருப்பான், இத்தனை பேரையும் உள்ள தள்ளிட்டு இவன் என்ன வந்து நின்றுப்பான் ஒரு திருவான் நல்ல காரியங்களை அவன் என்ன தான் பண்றதா சொல்லிக்கணுன்றதுக்காக அவள் எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு அவளுக்கு முன்ன இவன் நின்றுவான். இப்படி இவர்களுடைய செயல், மகாமோகனுடைய ஆட்களுடைய செயல், மந்திரிமார்களுடைய செயல், மகாமோகனுடைய செயல் எல்லாமே சாஸ்திர மரியாதையை கடந்ததாகத்தான் இருக்கும். இப்படி சாஸ்திர மரியாதையை கடப்பது என்பது ஒரு யானை மாதிரி, மதம் பிடித்த யானை மாதிரி. மதம் பிடித்த யானை தான் ஒரு கட்டுக்குள்ள இருக்காது. மரியாதைன்றது ஒரு கட்டு, அந்த கட்டுக்குள்ள இருக்காது. அந்த கட்டை தாண்டி போய் நிற்கும். அந்த கட்டுக்கு அடங்காமல் இருந்திருக்கும் இந்த மதம் பிடித்த யானை. ஆகையால சாஸ்திர மரியாதையை மீறுபவர்களை ஒரு யானையாக, கட்டுக்கு அடங்காத மதம் பிடித்த யானையாக உருவகப்படுத்துகிறார் இந்த இடத்துல. அந்த யானையை யாரால அடக்க முடியும்னா, ஒரு சிம்மம் வந்தாதான் அடக்க முடியும். சிம்மத்துக்கு எதிர யானையால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மரியாதா தீதவாத விரத மிருகபதி, இந்த விரதம்னா யானை, சாஸ்திர மரியாதையை தாண்டி போவதாகிய, அதாவது இப்படிப்பட்ட செயல்களை உடையவர்களாகிய யானைகளுக்கு சிம்மம் மாதிரி இருந்திருக்கிறவர் விவேகன் என்று சொல்லுகின்றார். மரியாதா தீதவாத விரத முகபதி வக்ர தர்க்காக திரிவஜ்ரஹா. வக்ர தர்க்காகன்ற தர்க்கத்துல இரண்டு விதமான தர்க்கங்கள். இந்த தர்க்கம்ன்றது யுக்திவாதம் தானே. யுக்திவாதம் வந்து பகையத்துக்குமாக நல்ல, அதாவது காரணத்தோடு கூடிய யுக்திவாதமாக இருந்ததுன்னா அது ஏற்புடையதாக இருக்கும். எல்லாரும் ஏற்றுக்கிறது தான் இது. நம்மளுடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தமே யுக்தியும் ஒரு யுக்தியும் ஏற்றுக்கொண்டு அதுக்கு முரணில்லாமல் தான் இருக்கும். எங்கேயுமே இது வேதம் சொல்லிட்டு ஆகையால் அப்படியே ஏத்துக்கிறோம்னு சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இதே அத்வைத சித்தாந்தத்துல சொல்லச்சு, நாம பாக்குறது பேசுறது எல்லாமே பொய் நிச்சய அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. சயுக்திக்குமாக நாம பேசுறது நடக்கிறது எல்லாம் இந்த ஜீவாத்மாக்களுடைய பேதம் எல்லாத்தையும் தனியா சொல்லிதான் சொல்ற. இதுல எதுவுமே பொய்யன்ற வார்த்தையே கிடையாது அவருக்கு. எல்லாம் சத்தியம்தான் நம்புது. இன்னும் கேட்டா சொப்னத்துல வரக்கூடிய அனுபவம் சத்தியமாக இருக்கிறதுனால சொப்னவும் சத்தியம்தான் சொல்லி சொல்ற. எல்லாமே சத்தியம்தான். அதுக்கு தகுந்த மாதிரி புண்ணிய பாப்பங்கள்லாம் சொல்றது. நமக்கு கொஞ்சமா புண்ணிய பாப்பம் இருந்ததுனாக்கா அந்த சொப்பத்துல சொப்னத்துல நமக்கு கொஞ்சமான ஒரு நல்லது ஏற்படுறது, அனுபவம் ஏற்படுறது. இல்ல கொஞ்சமா பாப்பம் இருந்ததுன்னா சொப்னத்துல மாத்திரம் ஒரு சிரமம் ஏற்படுறது, பயம் ஏற்படுறது, இதெல்லாம் சொல்லி சொல்ற. ஆகையால நம்மளுடைய சித்தாந்தம் விசித்த சித்தாந்தத்துல வரைச்சு யுக்தியையும் சத்தர்க்கம்னு சொல்லி சொல்றது. சத்தர்க்கத்தோடு சேர்ந்து இருக்கிற ஒரு பிரமாணம் தான், அதாவது சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம சித்தாந்தம். அதுல இருக்கச்சு விபரீதமான ஒரு தர்க்கங்களை சொல்றது, குயுக்திகளை சொல்றது, விருத்தமான தர்க்கங்களை சொல்றது. அதுதான் வக்ர தர்க்கம்ன்றது சொல்றது. வக்ர தர்க்கங்களாகிற ஒரு பெரிய மலை இது. வக்ர தர்க்கம்ன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இது அப்படியே படிஞ்சு போயிடும். ஒரு மலையா இருக்கிறதுன்றது என்ன அர்த்தம்?
இது மேல 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 மலைன்றது எப்படி உள்ள ஒரு பூமியினுடைய பாகம், அந்த பாகம் மேல 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 இருந்து இருந்ததா அது கடைசியில மலையா ஆயிடுறது. இந்த மாதிரி எண்ணங்கள், துஷ்கர்க்கமான எண்ணங்கள் வந்து வந்து அது மலையா குவிஞ்சு போயிடுது. அந்த மலையா இருந்துச்சுன்னா இனிமே அந்த மலைய சாதாரணமாகலாம், மலையை போக்கடிக்க முடியாது, மலைய சமநலமாக ஆக்க முடியாது. அதுக்கு ஒரு பெரிய பலிஷ்டனாக ஓடும், அந்த மலையே பேக்கடும் பேக்கிறடும் ஓடும். அதுக்கு வஜ்ராயுதம் மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கும். இப்பெல்லாம் நாம பாக்குறோம், இப்ப இந்த மலையெல்லாம் கொடைஞ்சு கொடைஞ்சு இப்பெல்லாம் குவாரி எல்லாம் உண்டாக்கிடுறோம், எல்லாம் அதுல இருக்கிற கல்லு கில்லு எல்லாத்தையும் போக்கடிச்சுடுறான். இதுக்கு என்ன பண்றான், பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடிய ஒரு மிஷின் எல்லாம் வச்சிருந்து பண்றான். இப்ப இது குதர்க்கங்களாகிற ஒரு மலை, பல நாளா இருந்திருக்கிற ஒரு மலை, அந்த மலைய சமன்படுத்துவதற்கு இந்திரனுடைய வஜ்ராயுதம் இருக்கணும்னு ஒண்ணு. இன்னொரு விஷயம், இந்த மலையாக சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, அந்த காலத்துல மலைகள்லாம் அதுக்கும் ரெக்கை இருந்துதான், ஒவ்வொரு இடத்துலயும் பறந்துட்டு இருக்குமா. இப்ப திடீர்னு ஒரு மலை இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்ததுன்னாக்க, இன்னொரு இடத்துல போய் அது அப்படியே உட்காந்துதுன்னாக்க, அங்க இருக்கிறவா மொத்த பேர் அங்க இருக்கிற ஜந்துக்கள் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடுவா. இந்த மலைகளுடைய அட்டகாசம் தாங்க முடியாமல் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை கொண்டு மலைகளுடைய ரெக்கையெல்லாம் அறுத்து தள்ளினா என்பது புராணம் சொல்லுகின்றது. இப்போ இந்த குயுக்திகள் ஒரு இடத்துல தனக்கு மாத்திரம் இந்த குயுக்தி வருதுன்றது இல்லை, எங்கெங்கெல்லாம் இவ போராடும் போற இடத்தெல்லாம் கூட அவள்லாம் நல்ல வேதாந்திகளாக இருந்திருப்பா, அவளுடைய மனசையும் கெடுத்து இந்த குயுக்திகள் அவளையும் வேதாந்தத்துல ஈடுபட விட்டாத பண்ணிடுவா இவா. அதனாலதான் இவர்களுடைய செயல் என்னன்னா, போற இடத்தெல்லாம் அழிவு ஏற்படுத்துற செயலாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட மலைகளை அழிப்பதற்கு ஒரே வழி இந்திரனுடைய வஜ்ராயுதம் ஒண்ணுதான். அதே மாதிரி இந்த குயுக்தியாக இருந்திருக்கிற வக்ர தர்க்கமாகிற ஒரு மலைக்கு வஜ்ராயுதமாக திகழ்பவர் விவேகன் என்று சொல்லுகிறார். மரியாதா தீதவாத விரத மிருகபதி அடுத்தது ஒரு பெருங்காற்றாக விவேகன வர்ணிக்கிறார். பெருங்காற்றாக இருக்கிறதுக்கு காரணம் எதுக்கு பெருங்காற்றாக இருந்திருக்க என்பதை பார்க்கணும். பிரத்யக் வைமுக்கிய தூல பிரளய தின மறுத்து, பிரத்யக்கு தன்னுடைய ஆத்மா அந்தர்யாமியாக இருந்திருக்கார், ஆத்மா ஆத்மாவுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிறவர் வைமுக்கிய தூல பிரளய தின மறுத்து என்று சொல்ற. அதாவது நம்ம ஆத்மாவை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது, ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்காது இருக்கிறது. நம்மளுடைய ஆத்மா எம்பெருமானுக்கு சேகர்பூட்டமாக இருந்துருக்கு, ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவுமே எம்பெருமானுக்கு சேகர்பூட்டமாக இருந்துருக்கு. நாம யாருமே சுதந்திரர்கள் இல்லை, எம்பெருமான் கொடுத்த ஒரு பரிமிதமான சுவாதந்திரத்தை கொண்டு நாம இருந்துருக்கோம் என்று இதெல்லாம் தான் சொல்லி சொல்லியிருக்க. இப்படி இருக்கச்சே பிரத்யக் வைமுக்கியம், இதற்கு விபரீதமான ஒரு நிலையில நாம இருந்துருக்கோம். விமுகமாக இருந்துருக்கிறவர்களுக்கு எதனால வருவான் விமுகால ஆவான்னாக்க, இவர்கள் எல்லாருமே ஒரு விஷயம், விஷயங்கள்ல ஈடுபடுபவர்களாக இருக்க, விஷயங்கள்ல ஈடுபடுத்தாக இருந்தாருனாக்க ஆத்மாவை பற்றி நினைக்காது போயிடுவா, ஆத்மஜானம்ன்றது இல்லாத போயிடும். பிரத்யக் வைமுக்கிய தூலம், இது ஒரு பஞ்சு மாதிரி, இது எலவம் பஞ்சாட்டம் இருக்கு. இந்த எலங், அதாவது இந்த பஞ்சுனாக்கா ரொம்ப லேசான ஒரு வஸ்து,
இவர்களுடைய எண்ணங்களும் ரொம்ப லேசாக தான் இருந்துட்டு இருக்கு. இவளுக்கும் சாமான்யமான ஒரு நல்ல ஒரு பெருந்தன்மையான மனசு இல்லைன்னு அர்த்தம். இவளுக்கு இவா விஷயத்துல வரைச்சு இது பெரும் காத்து இலவம் பறிச்சு காத்து அடிச்சதுனாக்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். விவேகம் கணக்கு நமக்கு வந்துருக்கோம்னாக்க ஆத்மஸ்வரூபத்தை உண்மையா நாம கணக்கு தெரிஞ்சுட்டோம்னாக்க இத்தனை நாள் வரைக்கும் இருந்த விஷயானுபவத்துல இருந்த ஈடுபாடு அப்படியே விலவும் பஞ்சு மாதிரி ஓடி போயிடுமா. இருக்கிற இடம் இல்லாத தெரியாத போயிடும். பெருங்காத்தாக இருந்திருக்க என்று ஆகையால விவேகம் வரணும். இந்த ஆத்ம விவேகம் நம்மளுடைய ஆத்மா பரமாத்மா சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன் என்கிற விவேகம் வந்துருக்குனாக்க இத்தனை நாள் இருந்த விஷய வைமுக்கு விஷயங்கள்ல ஈடுபாடுன்றதாக இருக்கிற ஒரு ஒரு காத்து ஒரு பஞ்சு இந்த விவேகம் என்கிற ஒரு பெருங்காற்றுனால இருந்த இடமே தெரியாது எங்க பறந்து போயிடும் என்று சொல்றார். பிரத்ய வைமுக்கியதூல பிரணய தின மறுத்து பிரணய தின மறுத்துன்னு சொல்ற இந்த காத்துன்னு வெறும் சாதாரண காத்து இல்லை. நீதி காத்தா இருந்ததுனாக்க அது ஓடி வந்துடும். இந்த ஒரு சமயம் இங்க இருந்து போற பட்டு மறுபடியும் அங்கேயே வந்து ஒட்டின்றோம் நம்ம மேலேயே ஒட்டின்றோம். ஆனா இந்த மகாப்பிரளய காலத்துல வரக்கூடிய ஒரு பெருங்காத்து என்னன்னா இருக்கிற இடம் தெரியாத பண்ணிடுமா. அது பிராந்தி விஹிருத்தவாக்னிஹி அடுத்தது ஒரு காட்டு தீயாக இருந்துருக்கு. பிரம பிரமமாகிற ஒரு கொடிக்கு காட்டுத்தீவாக காட்டுத்தீயாக திகழ்கிறதுன்னு சொல்ற அதாவது வீருதான்னு சொல்லத்தே கொடி செடி இது எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு அடக்க அதாவது உபயோகமான கொடி செடி எல்லாம் இல்லை. இது அங்கங்க இருந்துருக்கிற ஒரு புதர்னு சொல்றோமே அந்த புதர் புதர்லாம் முள்ளும் இதுவா இருந்துருக்கும். இத அழிக்கிறதுன்றது ரொம்ப சுலபம் இல்லை. இது நெருப்பு வச்சுதான் கொளுத்தணும் அப்பதான் இது அழியும். பெருசும வெட்டி போட்டா மறுபடியும் முளைச்சுட்டே இருந்துருக்கும். இந்த பிராந்தின்றது இருந்துருக்க அதுவும் அந்த மாதிரிதான். நமக்கு ஒரு விஷயத்துல விவேகம் இல்லாத போயிடுத்துனாக்க அப்போ பிராந்தி ஏற்படுறது. பிராந்தி ஏற்பட்டதுனாக்க அப்ப என்ன தோணும் அந்த விவேகம் அந்த பிராந்தி ஏற்பட்டதுனாக்க நம்மளால இயல்பாக நடக்க முடியாது. அதுதான் அந்த விஷயம். இது மிச்சம் பிராந்தியினால வரக்கூடிய பாதகம். நாம எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்க முடியாது. ஒண்ணு ஒரு சின்ன விஷயம் இந்த ஆத்துள்ள நுழையணும். இங்க ஒரு கயர் விழுந்து கிடக்கிறது கீழே விழுந்து கிடக்கிறது தூரேந்து பாக்குறோம். பார்த்த உடனே அதுக்கு பார்த்தமான சர்ப்பம்ன்ற ஒரு பிராந்தி ஏற்படும். இந்த பிராந்தி என்ன பண்றது அந்த வீட்டுள்ள போக விடல. ஐயோ இது பாம்பு இருக்கு உள்ள போக முடியாது உள்ள போக முடியாதுன்னு பயத்தை ஏற்படுத்துறது. இப்ப இந்த பிராந்திய போக்கடிக்கணும்னாக்க என்ன பண்ணா போக்கடிக்க முடியும்னா இது சர்ப்பம் இல்ல கயறு என்கிற ஒரு ஞானம் வரணும். அது வரைக்கும் அந்த பிராந்தி இருந்துட்டேதான் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி வரச்சே இந்த பிராந்திய ஒரு புதருக்கு சமானமாக திருட இந்த புதரெல்லாம் வெட்டி வெட்டி விட்டமானா கூட மறுபடியும் துளிஞ்சு துளுத்து துளுத்து வந்துட்டே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா ஐயோ ஒருத்தன் பக்கத்துல வந்து இருக்க சொல்றான் நான் சொல்றேன் ஏய் அது பாம்பு இல்லடா அது கயறு நானே என்ன போறேன் இந்த எடுத்து பாக்குறேன்னு சொல்லி கையை காமிச்சுட்டு சொல்றோம். சொன்ன உடனே கயறுன்னு சொல்லி எடுத்து போட்டுட்டு இருப்போம். அப்புறமா ஒரு ஓரளவுக்கு அவனுக்கு இதுல விசுவாசம் வந்திருக்கும். மறுபடியும் பிராந்தி முளைக்கும். இன்னொரு விஷயத்துல வந்து பிராந்தி எப்ப ஒரு வஸ்துவனுடைய இயல்பான நிலையை பகுத்து அறியக்கூடிய சாமர்த்தியம் இல்லாதவனால இருந்துருக்கானோ அவனுக்கு தான் பிராந்தி வரும். இப்ப இந்த பிராந்திய நிர்மூலமாக அடியோட ஒழிக்கணும்னாக்க இந்த புதர் மாதிரி கலர்ந்துட்டே இருந்திருக்கிற பிராந்திய ஒழிக்கணும்னா அதுக்கு நெருப்பு வச்சு கொளுத்தினாதான் வரும். இது ஒரு காட்டு தீ மாதிரி விவேகம்ன்றது பிராந்திக்கு காட்டு தீயாக திகழ்கிறது. பிராந்தி விஹிருத்தவாக்னிஹி
காமம் குரோதம், இது மனுஷனை கெடுக்கிறது காமமும் குரோதமும் தான். இது ரெண்டும் ரெண்டு பாம்பு. பாம்புனால என்ன ஆகும், விஷம் தானே ஏறும். அது இதுக்கு தாட்சியம் கருத்மானாக திகழ்கிறார் விவேக மகாராஜா. விவேகம் கணக்கு நமக்கு இருந்துச்சுனாக்க காமத்தையும் குரோதத்தையும் இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடலாம். கருத்மான் வந்தாச்சுன்னா பாம்பு போய் வலையில போட்டுக்கும், திருப்பி எழுந்துக்கே வரவே வராது. காம குரோதாகி தாட்சியம் கலி கலுஷ கதா கால ராத்திரி பிரபாதம். கலியும் கெடும் நம்மாழ்வார் பாக்குறோம். எல்லாம் நாம தலைய தப்பெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் கலி மேல போடும். என்ன சுவாமி பண்றது, இது காலம், இந்த காலத்துல என்ன பண்ண முடியும், எல்லாரும் காத்தால செஞ்சாங்க, காத்தால ஆபீஸ் போகணும்னு சொல்றா, காத்தாலும் ஏழு மணிக்கு எல்லாம் போக வேண்டியிருக்கு, அதுக்குள்ள எங்கெந்த சுவாமி சந்தியாவனம் ஆத்தியான்மிகம் பிரம்மயஜம் அப்புறமா திருவாராதனம் இதெல்லாம் என்ன பண்ண முடியும் சுவாமி, ஏதோ வாரத்துல ஒரு நாள் லீவு நாள்ல மாத்திரம் நான் சந்தியாவனம் பண்றதுன்னு நான் நினைச்சிருக்கேன். இதெல்லாம் காலத்தினுடைய கோலம் சுவாமின்னு ஒவ்வொருத்தரும் காலத்து மேல பழி போட்டு தன்னுடைய அக்ரத்தைய வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு பார்த்தோம். அந்த தன்னுடைய அசிரத்தை தான் எல்லாத்துக்கும் காரணம். காலத்து மேல பழி போட்டாங்கனாக்க தான் அசிரத்தையா இருக்கோன்றது இல்லாத பெருமை அசிரத்தையோடு சிரத்தையோடு கூட இருக்கிறதா மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கிறதுன்றது இருக்கு. இப்படி இந்த நிலைன்றது இருந்துருக்க இது பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். கலி கலுஷ கதா காலராத்திரி பிரபாதம், இந்த கலியுகத்தினால வரக்கூடிய ஒரு கலக்கங்கள், கலக்கங்களுடைய ஒரு பிரசமாகிற ஒரு காலராத்திரி. காலராத்திரின்றது என்னன்னா ஒரு பெரிய பாதராத்திரின்னு அர்த்தம். அந்த ராத்திரிக்கு விடியற் காலமாக இருந்திருக்கு என்று சொல்றோம். எப்பவுமே இது வைத்தியம் எப்படி ஒத்துப்பா என்னன்றது எனக்கு தெரியாது. சாதாரணமா திடீர்னு நமக்கு உடம்பு அத்திய ரொம்ப உடம்பு வரதே கூட என்ன ஆகும்னா ஒரு ராத்திரியில தான் அதிகமா வரும். அதுவும் பாதராத்திரியில அதிகமா ஆயிடும். பாதராத்திரியில உடம்பு அதிகமா எடுத்துனாக்க வைத்தியர்கிட்ட போக முடியாது, போறதுக்கு சௌகரியம் இருக்காது. அப்படி போனாலும் அதாவது இந்த குணப்படுத்த வேண்டிய வசதிகள் எல்லாமே அந்த ராத்திரியில இருக்குமான்னு சொல்ல தெரியாது. எத்தனையோ விஷயங்களை எதிர்நோக்கி இருக்கிற சமயம் அந்த ராத்திரி எப்படி போக்குவரத்து எப்படி போக்குவரத்துன்னு எல்லாரும் விசாரப்பட்டு இருப்பா. அடுத்த ஒரு மூணு மணிக்கான எப்படியான கழிச்சுட்டோம்னாக்கா உதயமான உடனே நாம டாக்டர் வந்துருவார், வைத்தியம் பண்ணிடலாம்ன்றதெல்லாம் ஒரு சன்னிவேசம் ஏற்படும். இந்த கலியுகமாகிற ஒரு காலராத்திரி, அந்த கலக்கமாகிற ஒரு காலராத்திரி, அந்த காலராத்திரிக்கு உதயமாக உதய விடியற்காலையாக விவேக மகாராஜா இருந்திருக்கார் என்பதை சொல்லுகின்றார். கலி கலுஷ கதா காலராத்திரி பிரபாதம் மோகாவசியாய பானு விஹரதி சமீதம் யத்த வேகோ விவேக. மகாமோகன், மகாமோகன் ஆகிற ஒரு பணி மோகாவத்தியாய என்று சொல்லச்சு மோகமாகிற அவசியாயா அவசியாயம்னாக்க நீகாரம் பணின்னு அர்த்தம். இந்த பணிக்கு சூரியனாக இருக்கிறத மோகம்ன்றது சூரியன் இல்லாத சமயத்துலதான், அதாவது பனி எப்ப இருக்கும், பிரகாசம் இல்லாத இருக்கிறதுதான் பனி இருந்துருக்கும், பனி சூழ்ந்துட்டு இருக்கும், நம்மளால எதையும் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைன்றது ஏற்படும். சூரியன் வந்துருக்குனாக்க பனி இருந்த இடம் தெரியாத சூழல். விவேகனாகிற சூரியன் வந்துட்டேர்னாக்க இத்தனை நாளா தெரிஞ்சிக்காத இருந்தமான மோகம் இருக்க மோகமாகிற பணி இருந்த இடம் தெரியாத போயிடுறோம் என்று சொல்ற சமீபம் இந்த யுத்தத்துல தன்னுடைய பிரகாசத்தை தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தப்பட்டவராக இருந்திருக்கிற விவேக மகாராஜா சம்சரிக்கிறார். நாம என்ன சாதாரணமா நம்ம விவேக மகாராஜா
இவர் ஒரு சிம்மமாக இருந்திருக்க, வஜ்ராயுதமாக இருந்திருக்க, ஒரு மகா பிரளய காலத்தில் இருக்கிற காற்றாக திகழ்கின்றவர், ஒரு நெருப்பு தவாசினி காட்டுத்தீயாக இருந்திருக்க, ஒரு கருத்மானாக இருந்திருக்க, விடியற்காலமாகவும் சூரியனாகவும் இருந்திருக்க, யார் யாருக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்க சாஸ்திர மரியாதையை மீறி போறவாளை பொறுத்த வரைக்கும் அவள் யானையாக இருந்தாலும் கூட அவளுக்கு சிம்மமாக இருந்து சாஸ்திர மரியாதையை மீறுபவர்களை அடக்குபவராக இருந்திருக்கார் விவேக மகாராஜா. குதர்க்கமாகிற மலைகளுக்கு வஜ்ராயுதமாக திகழ்கிற ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளாமல் விஷயானுபவத்துல ஈடுபடுறவர்களுக்கு இது ஒரு பெரும் காற்றாக இருந்திருக்கார். வேதாந்த ஞானம் வந்துருன்னா, விவேக ஞானம் வந்துருன்னாக்க இத்தனை நாள் இருந்த விஷயானுபவம் முழுக்க எங்க போச்சுன்னு தெரியாத போயிடும். அதே மாதிரி காமன் குரோதன்ற பாம்புக்கு இவர் கருத்மானாக திகழ்கின்றார். கலியுகத்துக்கு ஒரு பிரபாத காலமாகவும், மோகத்துக்கு மோகமாகிற ஒரு பனிக்கு சூரியனாகவும் திகழ்கின்றார் என்பதை அத்தியாச்சரியமாக சொல்கின்றார் இந்த ஸ்லோகத்தினால. இது சுவாமியினுடைய அற்புதமான ஒரு கவிதா சக்தி. இதுல வேதாந்தார்த்தங்கள் முழுக்க குளிர்ந்துட்ட தும்பரு நாரதர் சொன்ன உடனே தும்பருக்கு ரொம்ப சந்தோஷம். மகர்ஷாத்புதம் பகவன் இடம் புனரிய மகாமோகத்திய மௌலிதாடனம் என்று சொல்ற. ஓ, இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னா, மகாமோகனுக்கு தலையில அடிக்கிற மாதிரி அடிச்சு, வேற எங்கன்னா அடிச்சாக்க அந்த அடி ஒண்ணு பெரிய பாதகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில சமயங்கள்ல தப்பிச்சுருவான், தலையில அடிச்சாக்க அப்படியே புடிச்சுட்டு உட்காந்துட வேண்டியதுதான், திருப்பி ஏந்திருக்கவே முடியாது. இவனுக்கு மகாமோகனுக்கு பெரிய மௌலிதாரணமே வந்துருச்சு, தலையில ஒரு பெரிய நெத்தி அடின்னு சொல்றாளே அதுவே வந்துருச்சு இங்க என்று தும்புரு சொல்ற. நிருத்தரி புடம்பரோ நிகமகோஷ நிஷ்பாதிதன் பிரதிஸ்ருதி அனுத்ருதன் பிரளய சிந்து தீரத்வனி த்ரிவர்க்கபுதபேதன பிரதமகம்ப கர்ணேஜப விவேக சுபடாக்ரதோ விஜயதுந்துபிஸ்தாட்யதே. விவேக மகாராஜாவினுடைய ஜெயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிற துந்துபி வாத்தியம் இங்க அடிக்கப்படுகிறது என்று சொல்ற. சித்தமாயிடுச்சு, விவேகன் ஜெயிக்க போறே, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. சத்ருக்களுடைய ஒரு ஆடம்பரம், அந்த ஆடம்பரம் மொத்தத்தையும் போக்கடிக்கிறது. இந்த சத்ருக்களுடைய ஆடம்பரத்தை போக்கடிக்க கூடியதுக்கு எதால போக்கடிக்க முடியலனாக்க, நிகமகோஷ நிஷ்பாதித பிரதிசிருதி ரணோத்ருத பிரளய சிந்து வீரத்வனி. மகாமோகத்தினுடைய ஆடம்பரம் எல்லாமே இந்த துந்துபி கோஷ சிரவணம் இருந்திருக்க. இந்த ஆடம்பரம் முழுக்க இந்த துந்துபி சிரவணத்தினால அப்படியே அடங்கி போயிடுறது என்று சொல்ற. சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி யதாரயதி மாந்தவ பாண்டவஸ்தைவ திவ்யோ சங்கோ பிரதத்மதுஹோ. அர்ஜுனனும் பெருமாளும் கண்ணனுமா சேர்ந்து ஒரு திவ்யமான சங்கத்தை எடுத்துட்டு யுத்தத்தை ஆரம்பிக்கிறது, யுத்தம் ஆரம்பிச்சுன்றதை தெரியப்படுத்துறதுக்காக சங்கநாதம் பண்ற, பூம் பூம்னு ஒலிக்கிறது. இத கேட்ட உடனே சந்தோஷோ தாத்தராஷ்டிராணாம் சுதயானின் அங்கேயும் பாருங்க, மாதவகான்னு சொல்ற, மாதவகா பிராட்டியோடு கூட இருந்துருக்கிற பெருமாள் நிற்போம். பிராட்டிக்கு கேள்வனாக திகழ்கின்ற பெருமாள், பிராட்டி எங்க இருக்காளோ அங்கதான் ஜெயம். இங்கேயும் சுமதி வல்லபகான்னு ஆரம்பிச்சு சொன்ன, அந்த சுமதின்ற பிராட்டிய சொல்லி சொல்றது. இப்போ இவர்களுடைய பேரிதாடனும் அந்த கோஷம் விடிய துந்துபி கோஷம் இருக்க, சத்ருக்களுடைய
ஆடம்பரம் மொத்தத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. நிகம கோஷ நிஷ்பாதித பிரதிசிருதி அனுத்ருத பிரளய சிந்து தீரத்வனிகி. நிகமம்னா வேதம், வேத கோஷம், வேத கோஷத்தினால சம்பாதிக்கப்பட்டிருக்கிறதாக இருந்திருக்கிற பிரதித்வனி, அது அப்படியே எதிர் ஒலிக்கிறது. பிரளய காலத்துல உண்டான சமுத்திரத்தினுடைய ஒரு கம்பீரமான கோஷம் அதை ஒத்திருக்கிறதாக இருந்திருக்கு. திரிவர்க்க புடபேதன பிரதம கம்ப கர்ணேஜபா. திரிவர்க்கம் தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லச்சே நான்கு சொல்லுகின்றன. அதுல தர்மம், அர்த்தம், காமம் இது மூணும் திரிவர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. நாலாவதாக இருக்கிற மோட்சத்தை அபவர்க்கம் என்று சொல்லுவார்கள். தர்மார்த்த காமமாகிற ஒரு பெரிய பட்டணம், அந்த பட்டணத்துக்கு ஒரு கம்பத்தை உண்டு, நடுக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அந்த நடுக்கத்தை அது அப்படியே காதுல உபதேசம், கர்ணேஜபம், அந்த காதுல உபதேசம் செய்வதாக இருக்கிறது. அந்த நடுக்கம் எப்படி வருதுன்னா, இந்த ஜெயத்தை தெரிவிக்கிறது. எதிரிகளுடைய ஜெயம் நிச்சயம்ன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த திரிவர்க்கத்துல இருக்கிறவா பொத்த பேருக்கும் ஒரு நடுக்கம் ஏற்படுறது. ஆகையால திரிவர்க்க பூட்டபேதனம் பிரதம கம்ப கர்ணே ஜபா. பிரதம கம்ப கர்ணே ஜபா எல்லாருக்கும் ரகசியத்துல ரகசியமா சூச்சகமாக இருந்துருக்கு. இது தவறு இத்தனை நாள் வரைக்கும் மகாமோகனுடைய வசத்துல நாம இருந்தோம். இனிமேல் மகாமோகனுடைய அழிவு நிச்சயமாயிடுச்சு. விவேகன் தான் ஜெயிக்க போற. நாம இந்த திரிவர்க்கத்தை பத்தி நினைக்கிறதே கூடாது என்பது சூச்சகமாக காதல தெரியப்படுத்துறது. விவேக சுபடாக்ரதோ விதயதுந்து சுபட விவேகன், விவேகன் என்கிற ஒரு வீரன், அவனுடைய எதிரில இந்த துந்துபி வாத்தியமானது அடிக்கப்படுகிறது. இந்த துந்துபி வாத்தியம் வந்தவுடனே எதிராளிகள்லாம் அப்படியே பயந்து நடுங்கிறான்னு அர்த்தம். இது பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டான். கோஷ நிஷ்பாதித பிரதிஸ்ருதி அனுத்ருத பிரளய சிந்து தீரத்வனி திரிவர்க்க புடபேதன பிரதம கம்ப கர்ணே ஜபா விவேக சுபடாக்ரதோ விஜய துந்துபி சாட்யதே. இது துந்துபிக்கு ஒரு பெரிய சந்தோஷம், தும்புருக்கு சந்தோஷம். சந்தோஷத்தினால அந்த துந்துபி தோஷத்தை பத்தி சொல்ற நாரதர் அதுக்கு பதில் சொல்ற. இவா ரெண்டு பேருக்கும் ரொம்ப உற்சாகம் வந்துருச்சு. என்ன மகாமோகனுக்கு அழிவு நெருங்கிடுச்சு, விவேக மகாராஜா ஜெயிக்க போறேர் என்பது தீர்மானமாயிடுச்சு. சகே நூனமிதானி அத்தியாசன்னா விவேகசிய மனோரத லாபாக. ரொம்ப தூரம் இல்ல, விவேக மகாராஜாவனுடைய இஷ்ட சித்தி ரொம்ப கிட்டக்க இருக்கு. என்ன மகாமோகனுடைய மந்திரிமார்கள் எல்லாரும் போயாச்சு, அந்த மகாமோகன் மாத்திரம் தனியா இருந்தா பல்லப்படிங்கின மாதிரிதான் இருக்கும். பல்லப்படிங்கன்னா பாம்பு மாதிரி, ஒன்னும் காரியமே இல்லை, அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகையால இந்த மோகமும் போயிட்டு போறது, விசாரமே பட வேண்டிய அவசியம் இல்ல. விவேக மகாராஜா ஜெயிக்க போறார், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை என்று சொல்ற. துராசா துர்மான சலன மத மாத்திரைய குஹனா பரிவாத துரோக பிரபுதி பரிவார சுதகதி மனிஷா சாரத்ய பிரமுதித விவேக பிரதிமுகம் மகாமோக க்ரூரமயமுபாயாதி சமரம். இந்த மகாமோகனை சார்ந்தவர்கள் யாருன்றது, இத்தனை நாள் தேசிகனுடைய ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொரு விஷயமுமே பார்த்தமான சுவாரஸ்யமான விஷயம். நமக்கு நம்மளுடைய மறதியெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். இத்தனை பாத்திரங்கள்லாம், நிறைய பாத்திரங்களை சொல்லியிருக்கேன். எங்கெங்க எந்த பாத்திரங்கள்ல சொன்ன பாத்து கதாபாத்திரம்னு சொல்லச்சு, அந்தந்த இந்த நாடகத்துல
ஒவ்வொரு குணத்தை ஒவ்வொரு பாத்திரமாக சொல்லியிருக்கிறதோ அதெல்லாம் நம்ம மறந்து போயிடுமே. இது எல்லாத்தையும் ரெக்கலக்ஷன் மறுபடியும் நம்மளுக்கு ஞாபகத்தை கொஞ்சம் கொண்டு வரு. இப்ப பாருங்க, துராச துர்மான சலன மத மாத்திரிய குகன பரிவாத துரோக பிரபதி பரிவார சுதகதி. என்ன சாதாரண விஷயமா? துராசா முதல்லயே சொன்ன விஷயம், ஆசைன்றது ஆசைதான் காமம். அதுலயும் துராச நல்ல விஷயத்துல காமம் இருந்தது. நாம கூட பெருமாள் பிரார்த்திக்கலாம். எந்த விஷயத்த பிரார்த்திக்கலாம்னாக்க, வேதாந்த ஞானம் வரணும், பெருமாளிடத்துல பக்தி வரணும்ன்றத பிரார்த்திக்கலாம். ஐகமான பலத்தெல்லாம் பிரார்த்திக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. ஆனா நம்மளால பிரார்த்திக்காத இருக்க முடியுமா? நாமளும் அப்படிதான். ஏன்னா நமக்கு வேற ஒண்ணும் புகழ்ந்து இல்லாதே முன்னடி கீழ் அமர்ந்து புகழ்ந்தேனேன்னு ஆழ்வார் சொல்ல முடியனால, நாம வேற ஒரு புகழ் இல்லாதவர்கள். நமக்கு எது இருந்தாலும் பெருமாள் மூலமாக தான் நமக்கு நல்லது ஏற்படணும். நாம நல்லதுன்னு நினைக்கிறதும் பெருமாள் திருவுள்ளத்துல அது நல்லதுன்னு படணும். நமக்கு அது நல்லது, இது கொடுத்தா அது நல்லது, இவன் கேட்கறது அவனுக்கு நல்லதுன்னு படணும். அப்படி பட்டு அவர் கொடுத்தேன்னாக்க அதை நாம அங்கீகரிக்கிறோம். இது ஆசைப்படுறதுன்றது எல்லாருக்குமே சகஜம். இன்னைக்கு காலக்ஷேபம் சொல்லணும், இன்னைக்கு காலக்ஷேபம் விடாத கேட்கணும், இப்படி எல்லாம் ஆசை இருக்க. இது நல்ல விஷயத்துல உண்டான ஆசை, இதனால தோஷம் கிடையாது. ஆனா துராசை, இன்னைக்கு மேட்ச் பார்க்கணும், இன்னைக்கு எங்கேயோ வெளில போயிட்டோம், இது பணம் சம்பாதிக்கணும், இந்த சமயத்துல ஒரு இது பண்ணு, ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது இருக்க, இது துராசை. துராசை கர்வம், துர்மானம், துர்மானம். இதுல சில சிலதெல்லாம் பெருமைப்படலாம், சில சில விஷயங்களை பெருமைப்படலாம், சில சில விஷயங்கள்ல பெருமைப்படக்கூடாது. இப்ப இது எந்த விஷயத்துல பெருமைப்படணும்னா, ஜனிஸ்வாகம் வம்சம்னு அளவந்தார சொல்ற, நான் நாகமுனிகள் அவதரித்த வம்சத்துல நான் பிறந்தேன்னாலே, இப்படி இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை கொண்டு நாம பெருமைப்படலாம். இப்படிப்பட்ட மகானுடைய திருவடியாக நான் இருந்துருக்கேன் என்று சொல்றதுல ஒரு சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு பெருமைப்படுறதுன்றது ஏற்புடையது. நாம எல்லாரும் பாகவதாளாக இருந்துருக்கோம், பகவத் பக்தனாக இருக்கோம். இது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆச்சாரியன் நமக்கு இப்படி நல்ல வழியே உபதேசம் பண்ணின அவருடைய திருவடியாக நாம திகழ்கின்றோம் என்றெல்லாம் பெருமைப்படலாம். ஆனா துராசை இருக்க, விபரீதத்துல ஆசை இருக்கு, பெருமைப்படுறது விபரீதத்துல. நான் இவ்வளவு பணக்காரனா இருந்துருக்கேன், இத்தனை பேர் என் பின்னாடி வரான்னு சொல்றதெல்லாம் இருந்துருக்கேன், இதெல்லாம் துர்மானம். துராசா துர்மான வஞ்சனை பண்றது, கலந்தது. இந்த வஞ்சனை பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நேர வந்து சொல்லியுள்ள ஒரு ஒரு வஞ்சனையோட ஒரு காழ்ப்புணர்ச்சியோட நடந்து கொள்வதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆகையால இதெல்லாம் தான் மகாமோகனுடைய பட்சமாக இருந்துருக்கு. துராசை துர்மான சலனம் வஞ்சனை மதம் கொழுப்பு, இதுல வரைக்கும் இது எல்லாருக்கும் இருக்கு. அதாவது இதெல்லாம் கெட்டது, ரொம்ப திமிர்பிடிச்சதாக இருந்துருக்கு. மதம், துவேஷம், மாத்திரியம் ஒரு கபட சுவாவமாக இருந்துருக்கிறது. குஹனா இது கபட்டமான சுவாவத்தை சொல்றது. மாத்திரிய குஹனா பரிவாத துரோக பிரபிருதி, பரிவாகம் பிறரை நிந்தித்தல், தூஷிக்கிறது, அவருக்கு துரோகத்தை உண்டு பண்றது. இப்படிப்பட்ட பரிவாரங்கள் தான் இதெல்லாம் மகாமோகனுடைய பரிவாரங்கள். பரிவாத துரோக பிரபிருதி பரிவார சுதகதி. இப்படி இந்த பரிவாரங்கள்னால ஸ்தோத்திரம் செய்யப்படும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவா. இவனை யாரு ஸ்தோத்திரம் பண்ணுவா, மகாமோகனை யாரு ஸ்தோத்திரம் பண்ணுவான்னா, இந்த கும்பல் தான் ஸ்தோத்திரம் பண்ணும். இது இப்படிப்பட்ட ஒரு கும்பலோட இருந்திருக்கிற மகாமோகன், அவனை அழிக்கிறதுக்காக வந்துட்டார். இப்போ
இப்போ மனிஷா சாரத்ய பிரமுதித விவேக பிரதிமுகம் புத்திக்கு சாரதியாக இருந்திருக்கிறவ, அதாவது விவேகனை பொறுத்த வரைக்கும் சாரதியாக இருந்திருக்கிறவ புத்தி. புத்தி இருந்ததுனாக்க புத்தியை கொண்டு நல்லது கெட்டது என்ன, சாரதியினுடைய காரியம் என்ன, வழியை பார்த்து போறதுதான், நேர் வழியில தேர செலுத்துறதுதான் காரணம். நல்ல சாரதி இருந்ததுனாக்க உள்ள இருந்திருக்கிறவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்பேற்பட்ட புத்தியாகிய சாரதியுடைய விவேகவனுக்கு தானே யுத்த காலத்துல எதிர்முகமாக வந்திருக்கான். அவனுடைய யாரு இப்படிப்பட்ட கேடு சொல்ல துராசா துர்மான சலன மத மாத்திரிய குகனான்னு ஒரு கெட்ட ஆசை, கெட்ட கர்வம், வஞ்சனை, மதம், துவேஷம், கபட சுவாவம், இப்படி பிறரை நிந்தித்தல், துரோகம் பண்றது, இவைகளாலே சூழ்ந்த மகாமோகன் அவன் வந்திருக்கான். அந்த மகாமோகனுக்கு எதிர விவேகன் புத்திய சாரதியாக உடைய விவேக மகாராஜா அவரே நேர வந்துட்ட, இனிமே மகாமோகனுக்கு அழிவுதான், இதுல ஒன்னும் விசாரமே இல்லை என்று ஒரு சந்தோஷமாக சொல்றார் நாரதர். துராசா துர்மால சலன மத மாத்திரிய குகனா பரிவாத துரோக பிரபிருதி பரிவார சுதகதி மணிஷாசாரத்ய பிரமுதித விவேக பிரதிமுகம் மகாமோகா க்ரூரா ஸ்வயம் உபஜாதி சமரம். மகாமோகா க்ரூரா ஸ்வயம் உபஜாதி, அவன் தானே யுத்த களத்துக்கு வந்துடும். அந்த யுத்த களத்துக்கு வந்து விவேகனை எதிர்த்து அவன் நெருங்கி வந்திருக்கான். விவேகன் எதிர வந்தாக்க இனிமே அவனுக்கு ஜெயம் வரப்போறது இல்ல, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாதுன்றது தெரியப்படுத்துற. இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன், இதையும் கேட்டுக்கோங்க. பிரத்யாகன்னம் பிரதிபடமிக பிரத்யுதேதா விதத்தே காடாமர்ஷ ஸ்ஃபுரண குடிலான் கார்முகே திருஷ்டி பாத்தானே சூரோத்ரூதஸ்வபரநியதி துர்மதிம் பிரேட்சமாணா ராகா ராகாபிக்யம் துரித ஜலதிம் தாபதே மோகவீரா. விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. விவேகனை சொல்லச்சே சுமதி வல்லபகான்னு சொல்லி சொன்ன, இங்க மகாமோகனை சொல்லச்சே ராகாபிக்யம் துரித ஜலதின் துர்மதின் பிரேட்சமான துர்மதியோட கூட இருந்திருக்கிறவன்னு சொல்லி சொல்ற. இவா ரெண்டு பேருக்கும் பிரத்யாசன்னம், இவர் நெருங்கி வந்துட்ட, யார் விவேகனுக்கு எதிர இவன் வந்துட்டான். மகாமோகன் வந்தாச்சு, வந்தா அனர்த்தது அனர்த்தம் தான், நடக்க போறது அனர்த்தம் தான். அதை இப்ப பாக்குற இப்போ பிரத்யாபன்னம் பிரதிபடமிக பிரத்யுதேதா விதத்தே எதிர வந்தாச்சு, அம்ப கோத்து சண்டை போடணும். இவனுக்கு ஒரே கோபம் மகாமோகனை பொறுத்த வரைக்கும். இந்த கோபத்துக்கு காரணம் அவனை சேர்ந்து இருந்திருக்கிற காமன் குரோதன் எல்லாரையும் விவேகனை சேர்ந்தவர்கள்லாம் அழிச்சுட்டான். இப்போ சத்ருவா இருந்திருக்கிற விவேகனுக்கு எதிர அப்படியே நிக்கச்சு ஒரு பெரிய கோபத்தோட இருந்திருக்க, அதனால கோப ஒரு பிரகாசத்தினால காப்பே செவந்திருக்கு. அத போய் அந்த கண்களுடைய ஒரு வேகம் இருக்க அதுதான் வந்து அந்த பார்வையே தன்னுடைய தனுசுல நானாக ஏற்றுகிற, தனுசு விற்காக ஏற்றுகிற. பிரத்யாசன்னம் பிரதிபடமிக பிரத்யுதேதா விதத்தை காடாமருஷ சுரண குடிலானே கார்முகே திருஷ்டி பார்த்தானே கார்முகே இல்லே திருஷ்டி பார்த்தானே
தன்னுடைய பார்வை இந்த பார்வையாகிற ஒரு அந்த பார்வைகளையே வைக்கிறோம். என்ன வில்லுல வரைச்சு அம்பு எய்யணும்னாக்க அங்க பார்வை ரொம்ப முக்கியம். அந்த தனுஷ்கனுடைய பிரணவோ தனுகு அகார உகார மங்காரத்துலாம் சொல்லச்சு ஒரு சரணாகதின்றது ஒரு தனுஷ்கனுடைய வியாபாரம் மாதிரின்னு. வில்லு எரியறவன் வில்லை எடுக்கணும், அது நாண் ஏற்றணும், அதுல அம்பு பூட்டணும், குறி பார்க்கணும், எல்லாம் பண்ணிட்டு அந்த கையை விட்டு விடுறதுன்றது ஒரே ஒரு க்ஷணம்தான். அது இலக்க போய் அடையணும். அந்த மாதிரி இதுல அந்த அந்த விட்டு விடுறது மாதிரி ஒரு க்ஷணம் பண்றக்கூடிய காரியம் பிரபத்தி என்பது உபனிடத் வாக்கியம் சொல்லுகிறது. இது நல்லவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை. மீதி இவன்களுக்கெல்லாம் மோகன் மகாமோகனுக்கு இவனுடைய பார்வையெல்லாம் கோபத்தால ஈட்டு இருக்கு. இந்த கோபத்தோடு இருக்கிறதுனால இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. வாஸ்தவமா சொன்னவனாக்க காடாமருஷ புரண குட்டிலானு கார்முகே திருஷ்டி பார்த்தானு தூரோ தூத ஸ்வபர நியதி துர்மத்தின் பிரேட்சமானதா. இவன் காமனாக இருந்திருக்கிறவன் தன்னுடைய மனைவியே பார்க்கிறவனாக இருந்திருக்க இது அபஜயத்தை தெரியப்படுத்துறது. நல்லதை பார்க்கறதுன்றது ஜெயத்தை சொல்றது. இது மனைவி இந்த துர்மதியே பத்னி நிரீட்சணம்ன்றது இருந்திருக்க இது தன்னுடைய காமத்தினால செயல்பட்டதாக இருந்திருக்கிறது. இது விபரீதத்தை தான் ஏற்படுத்துறது. இவனால எதிரிய போக்க முடியாத இருக்க ஒரு ஸ்திதி தான் வரக்க போறது. நியதி என்னன்னா தெய்வத்தினால வரக்கூடியது நியதி. தூரோத்பூத ஸ்வபர நியத்தின் தன்னுடைய பட்சம் எதிராளுடைய பட்சம் இது ரெண்டையும் தூரோத்பூதம் இது ரெண்டும் திரஸ்கரணம் பண்ணிருக்கு. யாரு இந்த துர்மத்தியா மோகன் என்ன சேர்ந்து சொல்ற மோகன் மகாமோகன் அவனுடைய மனைவி துர்மதி இவா ரெண்டு பேருமா சேர்ந்து எல்லா பட்சத்தையும் எல்லாத்தையும் தெய்வத்தையே துர்பலமாக ஆக்குற மாதிரி அவன் நினைச்சுட்டான். தன்னுடைய ஒரு பராக்கிரமத்தினாலேயே ஜெயிச்சுடலான்னா அப்படிதான் இவா ரெண்டு பேருடைய எண்ணம். ஆனா நெகட்டிய தாண்டினாக்க யாராலையுமே இருக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கல. அதனால கூட என்ன இருந்துருக்குன்னா துர்மதின் பிரேட்சமான ராகாபீட்சம் துரித ஜலத்தில் காகதே மோகவீர. மோகவீரன் அவளோடு இருக்கிற ஒரு காதல் பெண்களிடத்துல இருக்கக்கூடிய காதலாகிற ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் சமுத்திரத்து நடுவில் போய் விழுந்துடுறான். அவனால ஏந்து எங்கேந்து போரிட முடியும் ஜெயிக்க முடியும். சமுத்திரத்துல விழுந்துடுவான் வரவே வெளியே வர முடியாத ஒரு நிலைதான் அவனுக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இவன் இருந்துருக்கான். இவன் நிச்சயம் ஜெயிக்க போறது இல்லை. இது ஒரு பாப சமுத்திரத்துல மூழ்கின் இருக்கான். விவேக மகாராஜாவுக்கு எதிரே இவனால எப்படி ஜெயத்தை அடைய முடியும் என்று நாரதர் சொல்றார். இதை கேட்ட உடனே துன்புறுவரர் பகவன் அதிகோர விருத்திரசோ ரசயூத வீதிகா பசேன ரணாங்கண ரணாங்கணம் அவதீர்ணகா. இருந்தா கூட துன்புறுக்கு அப்பப்போ ஒரு பயம் வருது. இவனுக்கு ஒரு நேர்மையான நடவடிக்கை கிடையாது மகாமோகனுக்கு. இவன் கௌரவமான நடவடிக்கை உடையவன் இந்த மகாமோகன். இது வருஷ வரிசையா ஒரு பேர்களோட கூட யுத்த பூமியை நோக்கி வர விவேக் மகாராஜாக்கு என்ன ஆயிடுமோ தெரியலையேன்னு துன்புரு பயப்படுற. விவேக் மகாராஜாவை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றத அடுத்த இதெல்லாம் சொல்ல போறேன். அதை நாம அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். இன்றைய தினத்துல நமக்கு சுவாமி தேசிகன் தெரிவிக்கிற ஒரு உண்மையை நாம் பார்க்கணும். அதாவது நிலைப்பாடு நம்ம பின்பற்ற வேண்டியதை சொல்லி சொல்ற. நம்ம பொறுத்த வரைக்கும் மகாமோகன் கெட்ட ஆசை கெட்ட கர்வம் பிறரை வஞ்சனை பண்றது மதம் வேஷம் இந்த மாதிரி சுபாவங்களோட நாம இருந்தோம்னாக்க
நமக்கு அழிவு தான் ஏற்படும். எந்த ஒரு சமயத்திலையும் சாஸ்திர மரியாதையை மீறக்கூடாது, சுதர்க்கம் யுக்திவாதம் போன்றவர்களோட சேரக்கூடாது. நமக்கு ஆத்மஸ்வரூபத்தை நல்லபடியாக நாம் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு விஷயானுபவத்திலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடாது. இப்படி ஒரு பிராந்தி, வேற பெருமாள் தவிர மீதி தேவதைகள் இடத்துல ஒரு பரத்துவ புத்தி பண்றதுன்றது இருக்க, இது ஒரு பிராந்தியினால வருது. இந்த காமக்ரோதங்கள்லாம் நமக்கு பாம்பு மாதிரி இருந்துருக்கு. இதெல்லாம் நாம நன்னா தெரிஞ்சிருக்கணும். இவைகள்ல இருந்து விடுபடும்படியாக இருக்கணும்னாக்க, விவேக மகாராஜா மாதிரி நமக்கு ஆச்சாரியாலாம் இருந்துருக்கா, ஆச்சாரியாளுடைய திருவடியை பற்றி இந்த நிலையிலேருந்து திருவர்க்கத்தை விரும்புறதுன்ற நிலையிலேருந்து மாதிரி மாறி அபவர்க்கமாகிற மோட்சத்தை அடைவதற்கு உண்டான வழியை பின்பற்ற வேண்டும் என்பதை தெரியப்படுத்துகின்றார் சுவாமி தேசிகன். அவருடைய அனுகிரகத்தினால நாமும் நல்வழியில் போவோம் என்று விசுவாசத்துடன் இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.